க்ளோயோட அப்பாவை யார் கொலை பண்ணா, ஏன் கொலை பண்ணாங்க, லூசிஃபரும் க்ளோயும் இந்த கொலை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு நசீர் ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிஃபர் சீரிஸ் சீசன் 2 எபிசோட் 7. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல வர்றது க்ளோயோட அப்பா ஜான் டெக்கர். இவர் ஒரு பர்கர் ஷாப்க்கு வர்றாரு. எனக்கு ஒரு ஹவாயன் பிரெட் வேணும் அப்படின்றாரு. நீங்க கேட்ட மாதிரி பண்ணிருக்கேன் சொல்லி அந்த கடைக்காரன் சொல்றான். இங்க போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லலாமா ஆபீசர் டெக்கர் அப்படின்னு இவன் சொல்றான். டெக்கர் இவங்கிட்ட ஒரு கார்டை கொடுக்குறாரு. ஹாட் ஸ்டப் ஹை ஸ்கூல், இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, என்னோட மகள் இந்த படத்தோட ஹீரோயின், கண்டிப்பா நீங்க பாருங்க அப்படின்றாரு. என் பொண்ணு உங்க கடைக்கு வந்தா நீ நினைச்ச படம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன்னு இவன் சொல்லிடுறான். ரொம்ப பாசமான அப்பாவா இருக்காரு. என் பொண்ணை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்றாரு. சடனா அவன் பின்னாடி முகமுடி போட்ட ஒருத்தன் வரான். இவனை பார்த்தா அவரு, ஏய் நான் சொல்றது கேளு அப்படின்றாரு. சடனா அவன் சுட்டுறான். ஜான் டெக்கர் அங்கேயே செத்து கிடக்குறாரு. கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் எல்லாமே முடியுது. நிகழ்காலத்துக்கு வரும். க்ளோய் ஜெயில் வார்டன்ட்ட பேசுறா. தயவு செய்து அவனை ரிலீஸ் பண்ணாதீங்க, அவன் எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். ஆனா அந்த வார்டன் கேட்கவே இல்ல. இவ போனை கட் பண்ணிடுறா. அவங்க அப்பாவோட ஞாபகமா வருது. ரொம்ப சோகமா இருக்கா. லூசிஃபர் அங்க வர்றாரு. இப்ப நான் பேசுற மூடில இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அதெல்லாம் கேட்காம இவர் சொல்றாரு, டாக்டர் லிண்டா என்ன காலே எடுக்க மாட்டா, எனக்கு செஷன் எடுக்க மாட்டா, அன்னைக்கு நான் பேசினதுல பயன்டா போல இருக்கு அப்படின்றாரு. ஆனா இவ கண்டுக்கவே இல்ல. எல்லாம் ஒன்னால் தான் க்ளோய், நீ தான் அவகிட்ட போய் ஓப்பனா பேசணும், எல்லாம் ஓப்பனா இருக்கணும்னு சொன்னேன், நானும் ஓப்பனா பேசுனேன், அவ பயந்துட்டா அப்படின்றாரு. சரி நீ என்ன கேச பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, லூசிஃபர் கொஞ்சம் நிறுத்து, என்னோட குடும்ப பிரச்சனையை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுற. க்ளோய் ஜெயிலுக்கு வந்துட்டு அந்த வார்டன் கிட்ட பேசுறா. ஏன் அவனை ரிலீஸ் பண்றீங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த வார்டன் கேட்கவே இல்ல. அவங்க அப்பாவை கொலை பண்ண கொலகாரன் வெளியே வரான். இவளை பார்த்து முறைச்சு ஒரு மாதிரி கள்ளத்தனமா சிரிச்சிட்டு போறான். க்ளோய் அந்த கொலகாரன் வண்டியில இருந்த நோட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா லூசிஃபர் கால் பண்றாரு. இப்ப எனக்கு பேச டைம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அவர் கேட்கவே இல்ல. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நான் டேனோட வாழ்க்கையில உள்ள போயிட்டு அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்க போறேன் அப்படின்றாரு. உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அந்த வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சு. இவ என்ன நடந்துச்சுட்டு பாக்க போறா. இவ உள்ள வந்து பாக்குறா, அந்த வண்டியோட டிரைவர் யாரோ சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலகாரன் பேர் சொல்லி கூப்பிடுறா. ஜோஃபீல்ட் ஒழுங்கா வெளியே வந்துரு, இனிமே நீ தப்பிக்க முடியாது, வெளியே வா அப்படின்னு சொல்றா. மெதுவா இவ வண்டிக்குள்ள போய் பாக்குறா. அங்க பார்த்தா இந்த கொலகாரன் ஜோஃபீல்ட் செத்து கிடக்குறான். இவ போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. டேன் லூசிஃபர் வந்துறாங்க. என்னையே இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு டேன் சொல்றான். நீ தான் என்னோட குருநாதர், உங்ககிட்ட தான் இனிமே நிறைய கத்துக்க போறேன் அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. நான் உனக்கு குருநாதரா, அதான் போன வாரம் என் மூஞ்சில குத்துனேன் அப்படின்றாரு. அது போன வாரம், இந்த வாரம் வேற. நான் ஆல்ரெடி க்ளோய் கிட்ட கேட்டுட்டேன், அவளும் ஒத்துக்கிட்டா அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. உன்னோட சீக்கிரட் நான் கத்துக்கணும், அதனால இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. சரி நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், என்ன எய்த்து எதுவும் பண்ணக்கூடாது. சரி ஓகே நீனு சொல்லிடுறான். எல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த கொலகாரன நெஞ்சில ரெண்டு குண்டு சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றா. டான் சொல்றான், ஜோஃபீல்டா? அது க்ளோய் சொல்றான், ஆமா எங்க அப்பாவை கொலை பண்ணால அவன் தான். லூசிஃபர் சொல்றாரு, உங்க அப்பாவை கொலை பண்ணவன் செத்து கிடக்குறான், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்றாரு. இந்த கொலை யார் பார்த்தான்னு சொல்லி டான் கேக்குறான். நான் தானு க்ளோய் சொல்லிடுறா, நான் தான் கால் பண்ண அப்படின்றா. நீ அவனை ஃபாலோ பண்ணி போனன்னு டான் கேக்குறான். எங்க அப்பாவை கொலை பண்ணவன் என்னை பார்த்து சிரிச்சான், எனக்கு அது கோபத்தை ஏற்படுச்சு, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணி போனேன் அப்படின்னு இவ சொல்றா. டான் சொல்றான், இந்த கேஸ்ல உங்க அப்பாவை கொலை பண்ணவன் இன்வால்வ் ஆனனால நீ இனிமே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றான். எனக்கு தெரியும் இவ சொல்லிடுறா, நாங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு டான் சொல்லிடுறான். மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்க. அதுக்கு அவ சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறானுங்க. எல்லாம் அங்க வந்துடுறா. அங்க வந்து சொல்றா, நான் அந்த வேன்ல உள்ள கைரேகைலாம் செக் பண்ணேன், எல்லாரோட கைரேகையும் ஜெயில உள்ளவங்க கைரேகை தான், சோ சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ஒரே ஒரு கையில் ரேகை மட்டும் டிஃபரெண்டா இருந்தது. அந்த கைரேகைக்கு சொந்தமான ஆள் ரோட்னி. அவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொல்லப்பட்டான்ல ஜோஃபீல்ட், அவன் கூட ஜெயில இருந்தான் அப்படின்னு சொல்றா. சோ அந்த ரோட்னியை தேடி இவங்க ரெண்டு பேர் கிளம்புறானுங்க. நான் போறேன் டான் சொல்றான், நானும் போறேன் லூசிஃபர்னு சொல்றாரு. ரெண்டு பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோய் வீட்டுக்கு ஒரு காலிங் பெல் அடிக்குது. அவ போய் கதவு திறக்கிறா. சடனா அங்க வந்த ஒருத்தி கன்ன க்ளோய் மேல நிட்டுறா. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அவரை நாய் சுடுற மாதிரி சுட்டுட்டீங்க, என் பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு, நீ எங்க அப்பாவை கொலை பண்ணிட்ட. இவ சுட ட்ரை பண்றா. சடனா க்ளோய் அவ கன்னை வாங்கிடறா. நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா உங்க அப்பாவை கொலை பண்ணல, எங்க அப்பாவோட லாயர் இந்த வீடியோ அமைச்சாரு சொல்லி ஒரு வீடியோ காட்டுறா. கட் பண்ணா லூசிஃபர் டேன பாக்க வர்றாரு. டேன் மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றாரு. டான் சொல்றான், என்ன இதென்ன கோமாளி வேஷம் போட்டிருக்க அப்படின்றாரு. நீ என்னோட குருநாதர், உன்னை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ராட்னின்ற கொலகாரனை தேடி வர லூசிஃபர் சொல்றாரு, அந்த நாய் எங்க தான் உட்கார்ந்திருக்கான், போய் இப்படி அப்படின்றாரு. டானு ராட்னி அரெஸ்ட் பண்ணிறாரு. க்ளோய் அந்த வீடியோ பாக்குறா. அந்த வீடியோல உள்ள கொலகாரன் சொல்றான், பேபி எப்படி இருக்க, இந்த வீடியோ நீ பார்த்தனா இன்னும் நான் செத்துருப்பேன், இந்த வீடியோ இப்ப வருமா இல்ல 30 வருஷம் கழிச்சு வருமா தெரியல, ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நான் இந்த போலீஸ்காரனை கொலை பண்ணல, இந்த கொலகாரனோட மக சொல்றா, பாரு அவர் இன்னசென்ட், இந்த கொலையை அவர் பண்ணல அப்படின்றா. இதெல்லாம் ஆதாரமா வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாதுன்னு க்ளோய் சொல்லிடுறா. க்ளோய் அந்த வீடியோவை உன்னிப்பா கவனிக்கிறா. அந்த வீடியோ எடுக்கப்பட்டது வெனிஸ்ல, அவங்க அப்பா கொலைப்பட்டது வேற டவுன்ல. கரெக்டா இவங்க அப்பா செத்த விட
உடனே 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இவன் கொலை பண்ணிருக்க முடியாது, ஏன்னா வெனிஸ்ல இருக்கிறவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து கொலை பண்ணிருக்க முடியாது. சோ இவன் கொலகாரன் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அப்ப எங்க அப்பாவை கொலை பண்ணவன் ஒண்ணும் வெளியதான் இருக்கானா அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ராட்னியை விசாரிக்கிறாங்க. நான் தான் கொலை பண்ணேன், அவன் கிட்ட பிரச்சனை பண்ணான், அதனால தான் இந்த ஜோஃபீல்ட கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ராட்னி உண்மையை ஒத்துக்கிறான். ஆனா டேனுக்கு இவன் மேல சந்தேகம். சரி நீ இந்த வேன எங்க நிப்பாட்டின அப்படின்னு டேன் கேக்குறான். ஸ்பிரிங் அண்ட் காலேஜ் இந்த ஒரு இடத்துல தான் நிப்பாட்டின அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கு டேன் சொல்றாரு, நாங்க வேனை பார்த்தது வேற இடத்துல, கழுத்துல சுடுபட்டியா, நீ எங்க சுட்ட, கழுத்துல என்ன சுட்ட அப்படின்னு இவன் கேக்குறான். அதுக்கு அந்த கொலைக்காரன் ஆமான் சொல்றான், நீ சொல்றதெல்லாம் போய், நீ பண்ணாத கொலைய எதுக்கு பண்ணன்னு ஒத்துக்கிற அப்படின்னு டேன் கேக்குறான். லூசிபர் அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு அவன் மனசுல உள்ளதை கண்டுபிடிக்கிறாரு. லூசிபர் இவனை ஒரு வழியா ஒத்துக்க வைக்கிறாரு. அவனும் ஒத்துக்கிறான், நான் காசுக்காக தான் கொலை பண்ணேன், எனக்கு வேற வேலை இல்ல, எனக்கு குடும்பம் இருக்கு, அவங்களை நான் பாத்துக்கணும், அதனால இந்த கொலை செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்படின்றான். நான் இந்த கொலையை ஒத்துக்கினேன்னா எனக்கு காசு தரன்னு ஒரு சில பேர் சொன்னானுங்க அப்படின்னு இவன் சொல்றான். மேஸ் லிண்டாவை பக்கம் வரா. லிண்டா போன எபிசோட்ல லூசிபர் முஞ்ச பார்த்தால அதுல இருந்து அந்த பையன் அவளுக்கு தெரியல. மேஸ் லிண்டா கிட்ட சொல்றா, லூசிபர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானான்னு சொல்லி சொல்றா. லிண்டா ஆமான்றா, நீ ஒரு டீமன், உன்னெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு லிண்டா சொல்லிடுறா. அவளும் கிளம்பிடுறா. க்ளோயி போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றா. ஜோஃபீல்ட் உங்க அப்பாவை கொலை பண்ணலன்றா, அவன் காசுக்காக தான் இந்த கொலை பண்ணதா ஒத்துக்கிறான்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, இந்த ராட்னின்றவனும் அதே மாதிரிதான், அவன் கொலை பண்ணல ஆனா காசுக்காக கொலை பண்றதா ஒத்துக்கிட்டான். இவங்க ரெண்டு பேருக்கும் காசு கொடுத்தது ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து தான் காசு கொடுத்திருக்காங்க. க்ளோயி சொல்றா, ஜோஃபீல்ட கொலை பண்ணவன் தான் எங்க அப்பாவும் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிடுறா. க்ளோயி பேக்கு பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. அவ முதல் நாள் வேலைக்கு வரும்போது டேன் கிட்ட பேசினது, அவங்க அப்பாவை மிஸ் பண்ணது. லூசிபருக்கும் டேனுக்கும் போரிஸ்ன்றவன் மேல சந்தேகம் வருது. இது வரைக்கும் இவனை போலீஸ்னால அரெஸ்ட் பண்ணவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் அவனை பிடிக்க அவன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. டவல்லாம் கேட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல போறாங்க. டேன் சொல்றான், லூசிபர் நீ அவன்கிட்ட போய் பேசு. இவரும் அவன் கிட்ட பேச போறாரு. லூசிபர் போரிஸ் கிட்ட சொல்றாரு, என் பேரு டேன். கட் பண்ணா க்ளோயி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அவங்க அப்பா கொலைகேஸ்ல உள்ள பழைய ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. ஜோஃபீல்ட் இருந்த ஜெயிலோட வார்டன் வர்றாரு. ஜோஃபீல்டோட ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு க்ளோயி கிட்ட கொடுக்குறாரு. கண்டிப்பா இந்த பொருளுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வரா. உங்க அப்பா செத்து போன கேஸ பத்தி எனக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் இவ செக் பண்றா. உங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி 6 மாசமா அவர் செக் பண்ண கேஸ் எல்லாம் நான் விசாரிச்சேன், அந்த ஃபைல் எல்லாம் இங்க இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றா. க்ளோய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிராங்க. நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போரிஸ் கேக்குறான். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தோஸ்து அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. நான் யார் போய் சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா என்னோட கிளைண்டோட கண்ணை பார்ப்பேன், அவங்க உண்மை சொல்றாங்களா போய் சொல்றாங்கன்றத அவங்க கண்ணை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்றான். லூசிபர் சொல்றாரு, எனக்கு ஒருத்தர் சாவணும், யாரு நீ இவன் கேட்க, அவன் பேர் லூசிபர்ன்றாரு. அவன் சாவுற அளவுக்கு என்ன பண்ணா அப்படின்னு இவன் கேட்க, அவன் மனுஷங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு இவர் சொல்றாரு. டேனும் சொல்றாரு, இவன் சொல்ற கட்டு தான், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றாரு. டீலுக்கு ஓகேவா இல்லையான்னு இவர் கேட்க ஓகேன்னு போரிஸ் சொல்லிடுறான். தலையில் தட்டி ஜெயில போட்டுறாங்க. இந்த செத்து போன ஜான் டெக்கர் என்னோட அப்பா, அதனால தான் இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆகல, பிளீஸ் இந்த கேஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லனா உனக்கு இந்த வாழ்க்கையை நான் நரகமாக்கிடுவேன் அப்படின்னு இவன் சொல்ல, நான் உன்னை நம்புறேன்னு இவன் சொல்லிடுறான். ஜான் டெக்கரை பத்தி ஒரே ஒரு வாட்டி தான் நான் கேள்விப்பட்டேன், அவன் தேவையில்லாம ஒரு ஆளை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தான். நீ என்ன சொல்ற, எங்க அப்பா கொலை பண்ணது அந்த ராபரி பண்றவன் தான், அதுக்கு போரிஸ் சிரிக்கிறான். க்ளோயி வெளிய வந்து சொல்றா, எங்க அப்பா ராபரினால சாகல, வேற ஏதோ கேஸ் அவர் இன்வால்வ் ஆகினால யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றா. க்ளோயி க்ளோயி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பயப்படாத, நாங்க இந்த கேஸ பாத்துக்கிறோம் அப்படின்னு டேனும் லூசிபர் சொல்லிடுறாங்க. டேன் ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ள போறான். லூசிபர் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அங்க ஒரு நாடகம் மாதிரி நடக்குது. அங்க டேன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நான் தான் லூசிபர் த மார்னிங் ஸ்டார் அப்படின்றாரு. லூசிபர் ஷாக் வர்றாரு. அந்த நாடகத்துல ஒன்னொருத்தனும் நடிக்கிறான். அவன் சொல்றான், டெவில் எதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வரணும், நான் ஒரு டெவில், நான் என்ன நினைக்கிறனோ அது பண்ணுவேன் அப்படின்னு டேன் சொல்றான். அப்படி என்ன பண்ணுவேன்னு இவன் கேட்க, பயங்கரமா குடிப்பேன், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துவேன், இதான் என் வேலை அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்ட லூசிபருக்கு ஆண்டா வர்றாரு. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு டேன் கேட்க, எனக்கு இருக்கு, நீ பக்கத்துல நடிக்கிறோம் சொல்றான். அப்ப நம்ம மூணு பேர் ஜாலியா இருக்கலாம்னு சொல்றான். அதுக்குள்ள அங்க லூசிபர் வந்துறாரு. நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிடுறாரு. அந்த நாடகம் முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேர் பேசுறானுங்க. என்னை பத்தி ஏன் இந்த மாதிரி எடுக்கிற அப்படின்னு லூசிபர் கேட்க, நீ மட்டும் என்ன வாழ்க்கை ஃபுல்லா அசிங்கப்படுத்தலையா, என்ன எப்ப பார்த்தாலும் டியூச்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு உண்மையான பேர் வேற, என் பேரு டேன் அப்படின்னு சொல்றான். சரி டேன் அப்படின்னு லூசிபர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் பேசி சமாதானம் ஆயிராங்க. லூசிபர் க்ளோயி வீட்டுக்கு வராரு. மேஸ் கிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அவன் சொல்லிடுறா. உன்னாலதான் என் ஃப்ரெண்ட நான் இழந்துட்டேன், அப்படி நான் என்ன பண்ண, இவர் கேட்க, நீ ஒரு டெவில் ஏன் ரிவீல் பண்ண அவகிட்ட, இப்ப அவன் கிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு இவ சொல்ல, உண்மையை சொன்னது குத்தமா அப்படின்னு இவர் சொல்றாரு. க்ளோயி இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண விடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு லூசிபர் சொல்லிடுறாரு. லூசிபருக்கு ஒரு டவுட், டிடெக்டிவ் நீங்க என்ன சொன்னீங்க, ஜோஃபீல்ட் உங்களை பார்த்து சிரிச்சாரு சொன்னீங்கல்ல, அது எப்படி நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க, உங்களை பார்த்து தான் சிரிச்சாருன்னு, உங்களுக்கு பின்னாடி யாராச்சும் இருந்திருக்கலாம், அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு இவன் சொல்ல, நீ சொல்றது கட்டுதான் அப்படின்னு இவன் சொல்றா. க்ளோயி சடனா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறா. எல்லா இந்த வேன்ல உள்ளவங்க கைரேகை எல்லாம் கொடுத்திருப்பா, அந்த பேப்பர் எடுத்து பாக்குறா. அதையும் பாக்குறீங்க இவர் கேட்க, ஆக்சுவலா ராட்னி கையெழுத்த தவிர மத்த எல்லார் கைரேகையும் இருந்திருக்கு, ஜெயிலோட வார்டன் கைரேகையும் அதுல இருக்கு அப்படின்றா. மேல இவளுக்கு டவுட் வந்தது, ஜோஃபீல்ட் என்ன பார்த்து சிரிக்கல, இந்த வார்டன் பார்த்து தான் சிரிச்சிருக்காரு அப்படின்னு இவ சொல்றா. வார்டன் தான் வேண்டே ஜோஃபீல்ட் வெளியே வர அனுமதி கொடுத்திருக்காரு, அப்படி அவன் வெளியே வந்தாதான் அவனை கொலை பண்ண முடியும். இவ
இவ வார்டனை பத்தி விசாரிக்கிறா. வார்டன் 20 வருஷமா அந்த ஜெயில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. வார்டன் அரெஸ்ட் பண்ண க்ளோய் கிளம்புறா. நீயும் வான் இவ சொல்ல, நீ டேனை கூட்டிட்டு போன்னு லூசிபர் சொல்றாரு. இவ சொல்றா, எனக்கு என்னோட பார்ட்னர் தான் வேணும், என்னோட பார்ட்னர் நீ தான் அப்படின்னு இவ சொல்றா. சூப்பர் சொல்லி இவரும் கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்கு அங்க வராங்க. அங்க வார்டன் இல்லன்னு டேன் சொல்லிடுறான். வார்டன் எஸ்கேப் ஆயிட்டாரு. க்ளோய் ரொம்ப சோகமா வரா. என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறா. அது லூசிபர் சொல்றாரு, 16 வருஷம் அப்புறம் நீ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்ட, ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நான் எஃபிஐ ஏர்போர்ட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டும் இந்த கேஸ் இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணிருக்கேன், அவன் தப்பிக்க முடியாது அப்படின்றான். இவளோட வீட்ல ஒரு சத்தம் கேக்குது. வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மெதுவும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. சடனா கதவு திறந்து உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா வார்டனை கட்டி வச்சிருக்கா மீஸ். இவன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இவ கேட்க, அதுக்கு எனக்கு போர் அடிச்சது, அதான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மீஸ் சொல்றா. நான் போலீஸுக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லி ரெடி க்ளோய் கால் பண்ண ட்ரை பண்றா. வெயிட் பண்ண, அவசரப்படாத, இவன் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா நீ தண்டனை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. நீ எங்க அப்பாவை கொலை பண்ணிட்ட, என்னோட ஃபேமிலியை உடச்சிட்ட. அவன் வாயில் உள்ள டேப்பை பிரிக்கிறா. அவன் சொல்றான், இந்த கேஸை விட்டுருன்னு அவன் கிட்ட எவ்வளவு சொன்னேன், ஆனா உங்க அப்பா கேட்கவே இல்லை. இவ்வளவு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுறியா சொல்லி கோபமாயி கண் எடுக்கிறா. சாரி சார் சார், என்ன மன்னிச்சு அப்படின்னு இவன் சொல்றான். நான் காசு தரேன், என்ன விட்டு அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சுறான். நீ ஜெயில என்ன பண்ற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜெயில உள்ளவனுங்க உன்னை நல்லா பாத்துப்பானுங்க, உன்னோட மச்சான்லாம் உள்ள இருக்கானுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றா. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ கேட்கவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஜான் டெக்கரோட பொண்ணு உன்னை கைது செஞ்சுட்டா, உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா. மேஸ் லிண்டாவை பக்கம் வரா. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, மொத மாச சம்பளம் கூட வந்துருச்சு, என்கிட்ட பேசு லிண்டா, என்ன விற்காத. எலியபிடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் ஒரு கொலகாரனை கண்டுபிடிச்சேன், அதனால தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு, பிளீஸ் என்கிட்ட பேசு. இந்த வேலை கிடைச்ச முதல் நாளா உங்ககிட்ட உன் கூட செலிபிரேட் பண்ணணும்னு நினைச்சேன், ரொம்ப நேரம் யோசித்த லிண்டா, கடைசியில ஒத்துக்கிறா. மறுபடியும் மேஸ் கூட பேசுறா. ரெண்டாவரா லூசிபர் க்ளோய் வீட்டுக்கு வராரு. அங்க வந்து லூசிபர் நல்லா பர்கரை செம்ம கட்டு கட்டிட்டு இருக்காரு. க்ளோய் கிட்ட சொல்றாரு, உனக்கு உங்க அப்பா மேல ரொம்ப பாசம் போல இருக்கு, ஆனா எனக்கு அங்க அப்பாவை பிடிக்க பிடிக்காது, நீ ரொம்ப நல்லவ, ஒன்னு நினைச்சு உங்க அப்பா கண்டிப்பா பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. இவ அழுவ ஆரம்பிக்கிறா. என்ன ஏதாவது தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோ, நீ அழுகுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சடனா இவ லூசிபர் ஆக் பண்ணிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. சீசன் 8 மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.